வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஒன்று வந்து தொடங்கியிருக்காரு. தொடங்கினதுக்கு அப்புறமா ஒரு அறிக்கை வெளியிட்டாரு, 2024 தேர்தலில் தான் நம்ம போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து நேற்று ஆகஸ்ட் 22 வந்து அவரோட கட்சி அலுவலகத்தில் வந்து அவரோட கட்சி கொடியை வந்து வெளியிட்டிருக்காரு. கட்சி கொடியை வெளியிட்டு கட்சியோட பாடல் ஆந்தம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டுட்டு கட்சி கொடிக்கான அர்த்தத்தை வந்து நான் வந்து விரைவில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கட்சி கொடி வந்து அவர் வெளியிட்டதுக்கு அப்புறமா அது வந்து சிகப்பு நிறத்துலையும் மஞ்சள் நிறத்துலையும் இருக்கு. 2 யானைகள் வந்து வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கு. நடுவில் வந்து வாகை மலரும் இருக்கு. வாகை மலர் வந்து அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் போருக்கு போயிட்டு வெற்றி பெற்று வரும்போது எடுத்துட்டு வர மலர் வந்து வாகை மலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவர் பேரும் கட்சி கொடியும் வந்து வெற்றி கழகம், அதே மாதிரி அவர் கொடியிலையும் வந்து வாகைப்பூ வெற்றிக்கான பூ, ஸோ எல்லாமே வந்து வெற்றிக்கு சம்மந்தப்பட்டமா வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 யானைகள் வந்து வலதுபுறமும் இடதுபுறமும் வச்சிருக்கிறதுனால வந்து பகுஜன் சமாஜ் கட்சியிலையும் வந்து அவர் மேல வந்து வழக்கு ஒன்று தொடர்ந்திருக்காங்க. அதாவது அவங்க கட்சியோட கட்சி எம்பளம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே கடந்து இதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து காத்திருந்து பார்ப்போம். நன்றி.